நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையட்டும். April 23rd April 29th வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வாரத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சூரியன் மேஷ ராசியிலையும், செவ்வாய் மிதுன ராசியிலையும், புதன் மேஷ ராசியிலையும், குரு பகவான் மேஷ ராசியிலையும், சுக்கிரன் ரிஷப ராசியிலையும், சனி பகவான் கும்ப ராசியிலையும், ராகு பகவான் மேஷ ராசியிலையும், கேது பகவான் துலாம் ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேஷ ராசிக்கான இந்த வார பலன்கள். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 3rd பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சாரம் செய்கிறதும், 11rd பாவகமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதும் அற்புதமான அமைப்புங்கிறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சுக்கிரன் 2rd பாவகமான குடும்ப தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சாரம் செய்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும். உறவினர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் விலகி சுமூகமான சூழல் உண்டாகும். இந்த வாரத்தில் சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளித்தாலுமே வார இறுதியில் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரலாம். அதை மனசில் கொண்டு செயல்பட பாருங்கள். சந்திரனின் சஞ்சாரங்கள் மிகச்சிறந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு நல்ல செய்தி தேடி வரும். செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால அரசாங்கத்திலிருந்து அனுகூலமான செய்தி வந்து சேரும். நீண்ட நாள் பகைய பேச்சுவார்த்தை மூலமாக சிலர் தீர்த்துப்பீங்க. புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். சுக்கிரன் 2rd பாவகமான தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பெரும் முயற்சி செஞ்சு மங்கள காரியங்களுக்காக நீங்கள் செய்த ஏற்பாடுகள் சிறிய பிரச்சனைகளை தாண்டி வெற்றி பெறும். சனி பகவான் 11rd பாவகமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத வகையில் பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடன்கள் அடைத்து நிம்மதி அடைவீங்க. ராகு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நிதானமான போக்கை கடைபிடிக்க பாருங்கள். கேது பகவான் 7rd பாவகமான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய நிலை உண்டாகலாம். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நவீனகரமான பொருட்களை வாங்கும் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் பார்வை 5-7 பாவகங்களுக்கு கிடைக்கிறதுனால பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி தரும் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் வாய்ப்பு உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் வளர்ச்சி மிகச்சிறப்பான முறையில் இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகளெல்லாம் கிடைக்கும். நவீன கருவிகளை வாங்கும் வாய்ப்பு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளின் ஆதரவும் சிறப்பான முறையில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். குடும்பத்தினரோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். புதிய வேலையை எதிர்பார்க்கிறவங்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் துர்க்கையம்மன் வழிபாடு செய்கிறது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 25 மற்றும் 26. ரிஷப ராசிக்கான இந்த வார பலன்கள். அன்புள்ள ரிஷப ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 2rd பாவகமான குடும்ப தனஸ்தானத்தில் செவ்வாய், 12rd பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் சூரியன் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் இது. நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்பட்டீங்கன்னா தான் நிலைமையை சமாளிக்க முடியும். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதிகரிக்கலாம். நீங்கள் அதிகமாக நம்பினவங்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தலாம். அடுத்தவங்களுக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்துக்குள்ளே காப்பாற்ற முடியாமல் போகலாம். நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றாவும் நடக்கிறது ஒன்றாவும் இருக்கும். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12rd பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்தித்து மன அமைதி குறையும். பெரிய மனிதர்களின் ஆதரவால் வார இறுதியில் பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும். சந்திரனின் சஞ்சாரங்கள் நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும்.
புதிய முதலீடுகளை எச்சரிக்கையாக செய்ய பாருங்கள். நம்பிக்கையான நபராக இருந்தாலுமே பண விஷயத்தில் கவனமாக நடந்துக்க பாருங்கள். செவ்வாய் இரண்டாம் பாவகமான குடும்ப தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மணல் ஜல்லி வியாபாரத்தில் துணிச்சலோடு ஈடுபடுவீங்க. நிலம் வாங்கி விற்பது நல்ல பலன்களை கொடுக்கும். புதன் பனிரெண்டாம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும். தாய்மாமன் மூலமாக சில சொத்துக்களை கைமாறி நெருக்கடியான கட்டத்தில் உதவிகரமாக இருக்கும். குரு பகவான் பனிரெண்டாம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சிலர் இரவு பகலாக அயராது உழைப்பீங்க. குடும்பத்துக்காக பண சேமிப்பில் அதிக அக்கறை செலுத்துவீங்க. சுக்கரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால கலைத்துறையினர் முன்னேற்றகரமான நிலையை அடைவாங்க. அலங்கார பொருட்கள் விற்பனை, அழகு நிலையம் இதெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். சனி பகவான் பத்தாம் பாவகமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மருத்துவ செலவுகள் மன அமைதியை கொடுக்கலாம். ராகு பகவான் பனிரெண்டாம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தக்க சமயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கேது பகவான் ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால போட்டிகளை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்க பாருங்கள். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பங்களில் சுபகாரியங்கள் நடைபெற தாமதமாகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக சிலர் செய்யும் செயல்களால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வாய்ப்புகள் கூட தடைபடலாம். வேலையாட்கள் உங்ககிட்ட தேவையில்லாத கோரிக்கைகளை வைப்பாங்க. எந்திரங்கள் பழுதாவதால் சிலருக்கு வீண் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். பெரிய முதலீடு கொண்ட செயல்களில் சற்று பொறுமையை காக்கிறது உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டாலுமே உங்கள் மேலே வீண் பழி சொற்களை சொல்வாங்க. அதிகாரிகள்கிட்ட வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் பிரச்சனைகளை சமாளிச்சிட முடியும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்தில் முருக வழிபாடு செய்கிறது, தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றுவது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 23, 27, 28 மற்றும் 29. மிதுன ராசிக்கான இந்த வார பலன்கள். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான புதன் சூரியன் குரு சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளெல்லாம் படிப்படியாக குறைந்து சகல சௌபாகியங்களையும் அடையும் வாய்ப்பு உண்டு. மற்றவங்களுக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்துக்குள்ளே காப்பாற்ற முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால உறவினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய சிலர் உங்கள் கை காசு செலவு செய்வீங்க. வீட்டை புதுப்பிக்க சிலர் வங்கியில் கடன் பெறுவீங்க. பிள்ளைகளின் கல்வி செலவுக்காக சிலர் நகையை அடகு வைக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகலாம். சந்திரனின் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு உதவிகரமாயிருக்கும். பங்கு சந்தை வியாபாரம் சிறப்பான பலன்களை கொடுக்கும். செவ்வாய் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால வியாபாரிகளுக்கு யோகமான காலகட்டம். சிறு வியாபாரிகள் பெரிய லாபத்தை காண்பாங்க. இரத்த உறவுகளால் சில சிக்கல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனம் தேவைப்படும். புதன் 11ஆம் பாவகமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இளம் வயதினர் திருமண பந்தத்தில் ஈடுபடுவாங்க. விருந்து நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குரு பகவான் 11ஆம் பாவகமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வேலையிடத்தில் கவனமாக இல்லைன்னா பணி இழப்பு சிலருக்கு ஏற்படலாம். சிலருக்கு வேலை உயர்வு கிடைக்கலாம். சுக்கிரன் 12ஆம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சிலருக்கு புதிய காதல் மலரும். காதல் வயப்பட்ட பிள்ளைகளால் சிலர் காவல் நிலையத்துக்கு போக வேண்டிய சூழல் உண்டாகலாம். சனி பகவான் 9ஆம் பாவகமான பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மனைவி மக்களை அலட்சியப்படுத்தாதீங்க. கோபத்தை கட்டுப்படுத்தலைன்னா சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ராகு பகவான் 11ஆம் பாவகமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பழைய பாக்கிகளை அக்கறையோடு வசூல் செய்வீங்க. கேது பகவான் 5ஆம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு மன அமைதியை கொடுக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பணவரவுகள்
செயல்கள் சிறப்பாக இருந்து உங்கள் கடன் பிரச்சனைகளெல்லாம் குறையும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாக்கியஸ்தானமான 9th பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்த வீண் மருத்துவ செலவுகளெல்லாம் குறையும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுனால மகிழ்ச்சி தரும் இனிய நிகழ்வுகள் நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் பல்வேறு இழப்புகளை சந்தித்தவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையை அடைய முடியும். தொழில் ரீதியாக இருந்த சட்ட சிக்கல்களெல்லாம் படிப்படியாக தீர்ந்து உங்களுக்கு இருந்த மனக்கவலைகளெல்லாம் விலகி நீங்கள் செய்யும் வேலைகளில் புத்துணர்ச்சியோடு இனி செயல்பட முடியும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உழைப்புக்கான சன்மானங்களும் கிடைக்கலாம். வீண் பழி சொற்கள் விலகி மன நிம்மதி உண்டாகும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது, விநாயகப் பெருமானுக்கு சூறை தேங்காய் உடைக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 25, 26 மற்றும் 29. கடகராசிக்கான இந்த வார பலன்கள். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10th பாவகத்தில் சூரியன் புதன் சஞ்சாரம் செய்கிறதும் 11th பாவகமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறதும் சாதகமான அமைப்புங்கிறதுனால நீங்கள் இருக்கும் இடத்துல உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சூரிய பகவான் 10th பாவகமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை சிலர் செய்து தருவீங்க. மனைவியின் மனம் கோணாமல் நடந்துப்பீங்க. பக்குவமாக செயல்பட்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. சந்திரனின் சஞ்சாரங்கள் நன்மையான பலன்களை கொடுக்கும். சிலர் புதிய முதலீடுகள் செய்வீங்க. செவ்வாய் 12th பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழில் மூலமாக அமோகமான லாபம் காண்பீங்க. மணல் வியாபாரம் சிறப்பாக கை கொடுக்கும். புதன் 10th பாவகமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் திடீர்னு நடக்கலாம். அதுக்கான செலவுகளை ஈடுகட்ட சிலர் தடுமாற்றம் அடைவீங்க. பெரியோர்களின் சந்திப்பு நடந்து தெய்வ வழிபாடுகள் செய்து சிலர் வேண்டுதலை நிறைவேற்றிப்பீங்க. குரு பகவான் 9th பாவகமான பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இருக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கடன் தொல்லைகளாகலும் மனக்கவலைகள் விலகும். சுக்கிரன் 11th பாவகமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கூட்டு தொழில் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை சிலர் செய்வீங்க. சிலருக்கு திருமணம் கை கூடி வந்து இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பீங்க. சனி பகவான் 8th பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கண்டது சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்காதீங்க. அடுத்தவங்க பொருட்களுக்கு ஆசைப்பட்டு பணத்தை இழக்காதீங்க. இந்த வாரத்தில் கவலையும் மகிழ்ச்சியும் கலந்து இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பணவரவை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 10th பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் அஷ்டமஸ்தானமான 8th பாவகத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் பணப்பரிமாற்ற விஷயங்களில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு செயலிலும் சிந்தித்து செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் பயணங்கள் மேற்கொள்வதை தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. சிறு உடல் பாதிப்புனா கூட அதுக்கான மருத்துவ சிகிச்சைகளை உடனடியாக எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை பற்றி பேசுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகப்படியாக இருக்கிறதுனால ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் தான் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும். சில நேரங்களில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காதுங்கிறதுனால நீங்கள் ஓய்வு நேரம் பார்க்காமல் கவனமாக இருந்தால் தான் அடைய வேண்டிய இலக்கு அடைய முடியும். வேலைக்கு போகிறவங்களுக்கு உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும். இருந்தாலுமே வேலை பலி காரணமாக ஓய்வுக்கான நேரம் குறையும். ஒரு சிலருக்கு பணி சம்பந்தமாக வெளியிடங்களுக்கான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலை உண்டாகும். புதிய வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு தற்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டால் விரைவில் ஒரு நல்ல நிலை அடைய முடியும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது.
விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 23, 27 மற்றும் 28. சிம்ம ராசிக்கான இந்த வார பலன்கள். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் குரு பகவான் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும். சுக்கரன் 10 பாவகமான கர்மத்தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறதும், 11 பாவகமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதும் நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நல்ல வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக இருந்த மனக்கவலைகளெல்லாம் மறைந்து நிம்மதி உண்டாகும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்த நிம்மதி இல்லாத நிலை விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் 9 பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்களில் அலைச்சலுக்கு பின் காரியங்கள் நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளை வெற்றிகரமாக முறியடிப்பீங்க. சந்திரனின் சஞ்சாரங்கள் சில சிக்கல்களை ஏற்படுத்தலாம். நம்பி பணம் கொடுத்தவங்க நம்பிக்கை மோசம் செய்யக்கூடிய நிலை உண்டாகலாம். செவ்வாய் 11 பாவகமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் வாங்கிய மன இடத்துல இருந்த சிக்கல்களெல்லாம் விலகும். பத்திரப்பதிவு சிலர் செய்வீங்க. புதன் 9 பாவகமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வழக்கறிஞர்கள் வாத திறமையால் பெரும் புகழ் அடைவாங்க. மருத்துவர்கள் சாதனை படைப்பாங்க. குரு பகவான் 9 பாவகமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தவறான மனிதர்களின் பேச்சை கேட்காதீங்க. சுக்கரன் 10 பாவகமான தொழில்ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால சந்தோஷத்தில் இருந்த குடும்பத்தில் சங்கடத்தை ஏற்படுத்த உறவினர்கள் சிலர் வருவாங்க. கவனமாக இருக்க பாருங்க. சனி பகவான் 7 பாவகமான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிரிகளை வீழ்த்துவீங்க. ராகு பகவான் 9 பாவகமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீண்ட நாள் வேண்டுதல்களை சிலர் நிறைவேற்றுவீங்க. கேது பகவான் 3 பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து அன்போடு இணைந்து வேலை செய்வாங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிகளெல்லாம் விலகி மன நிம்மதி உண்டாகும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகளெல்லாம் இப்போ குறைந்து சேமிக்கும் அளவுக்கு உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் உடன் பிறந்த வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறி நல்ல லாபத்தை அடைய முடியும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் மூலமாக நல்ல லாபத்தை பெற முடியும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் கிடைக்கும். படித்து முடித்த இளைஞர்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வைரவர் வழிபாடு செய்கிறது. படிக்கும் மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 23, 24 மற்றும் 26. கன்னி ராசிக்கான இந்த வார பொது பலன்கள். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோக ஸ்தானமான 6 பாவகத்தில் சனி பகவானும், 10 பாவகமான தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை நீங்கள் அடைவீங்க. எந்த எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய பலம் உண்டாகும். குரு பகவான் சூரியனோட 8 பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார ரீதியாக சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்பட்டாலுமே உங்கள் தனித்திறமையால் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக கையாண்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சுப்பீங்க. சூரிய பகவான் இந்த வாரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால முதலாளிகளின் அன்பை பெறுவது சற்று கடினமாக இருக்கும். அதனால் அர்ப்பணிப்பு உணர்வோடு வேலை பார்க்க வேண்டியிருக்கலாம். அலட்சியமாக இருந்தால் சிலர் வேலை இழக்க வேண்டிய கட்டாயமும் உண்டாகலாம். சந்திரனின் சஞ்சாரங்கள் சில நன்மைகளை செய்தாலுமே குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வது கடினம். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துறது உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு நல்லது. மகிழ்ச்சியை நிலைநாட்ட சிலர் பாடுபடுவீங்க. செவ்வாய் 10 பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நண்பர்கள் மூலமாக நடைபெற வாய்ப்பு இருக்குது. தொழிலுக்கு தேவையான உதவிகள் சிலருக்கு கிடைக்கும். புதன் 8 பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக புத்திசாலித்தனமாக நல்ல முடிவுகளை சிலர் எடுப்பீங்க. அது மூலமாக நிலையான வருமானம் சிலர் பெறுவீங்க.
குரு பகவான் எட்டாம் பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். சுக்கிரன் ஒன்பதாம் பாவகமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் சற்று விலகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சனி பகவான் ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்ப செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை உண்டாகலாம். திட்டமிட்டு செலவு செய்யலைன்னா பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நவீனகரமான பொருட்களை வாங்கும் வாய்ப்பு உண்டு. உடல் நடத்த பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருவது, உறவினர்கள் கிட்ட பேசும்போது சற்று கவனத்தோடு இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. தூர பயணங்களை தவிர்த்துக்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல்களை குறைச்சிக்க முடியும். திருமண சுப காரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுப நிகழ்ச்சிகள் கைகூட வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டும் வாய்ப்புகள் இருந்தாலுமே சிலர் செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் மன அமைதியை குறைக்கலாம். வெளி நபர்கள்கிட்ட தொழில் விஷயங்களை பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வேலையாட்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால எந்த எதிர்ப்புகளையும் சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே அதிகாரிகள்கிட்ட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக செய்து முடிக்கிறதோட நல்ல பெயரும் எடுக்க முடியும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, துர்க்கையம்மனுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 25, 27 மற்றும் 28. துலாம் ராசிக்கான இந்த வார பலன்கள். அன்புள்ள துலாம் ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்தில் குரு பகவான் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை பெற்று கடந்த கால பிரச்சனைகளெல்லாம் குறைந்து மனமகிழ்ச்சி அடைவீங்க. ஏழாம் பாவகமான கலத்தரஸ்தானாதிபதி செவ்வாயும் ஒன்பதாம் பாவகாதிபதியான புதனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளெல்லாம் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். சனி பகவான் ஐந்தாம் பாவகமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கடந்த கால அலைச்சல் டென்ஷன் இதெல்லாம் குறைந்து எல்லா விஷயத்திலையும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் ராகு ஏழாம் பாவகமான கலத்தரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வயது மூத்தவர்கள்கிட்ட பேசும்போது சற்று பொறுமையோடு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால வெளியிடத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே உங்கள் பேச்சுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க பாருங்கள். சந்திர பகவானின் சஞ்சாரங்கள் உங்களுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்கும். வருமானம் பெருகும். பழைய கடன்களை அடைப்பீங்க. புதிய முயற்சிகளில் சிலர் இறங்குவீங்க. செவ்வாய் ஒன்பதாம் பாவகமான பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சில இளம் தம்பதிகள் புத்துணர்வு இல்லாமல் பிரிந்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வாங்க. உயர்ந்த மனிதர்களின் ஆலோசனைகளால் மன மாற்றங்களும் ஏற்படலாம். புதன் ஏழாம் பாவகமான கலத்தரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒன்றுக்கு இரண்டாக லாபம் வரும்னு ஆசை வார்த்தை காட்டி உங்களை மற்றவங்க ஏமாற்ற பார்ப்பாங்க. அதனால் விழிப்புணர்வோடு நடந்து அதிலிருந்து விடுபட முயற்சி செய்யுங்க. குரு பகவான் ஏழாம் பாவகமான கலத்தரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வியாபாரத்தில் மிகுந்த எச்சரிக்கையும் தேவைப்படும். அரசாங்க ஊழியர்களை பகச்சிக்காதீங்க. தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் பெறுவாங்க. சுக்கிரன் எட்டாம் பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கலைத்துறையினர் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டி வரலாம். திருமண நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டாகலாம். சனி பகவான் ஐந்தாம் பாவகமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பழைய வீட்டை புதுப்பித்து சிலர் அலங்காரம் செய்வீங்க. புதிய வீடு கட்டுறதுக்கான திட்டங்களை சிலர் செயல்படுத்துவீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அசையம் அசையா சொத்து வகையில் முதலீடு செய்கிறதுக்கான யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தரும் சுபகாரியங்கள் வீட்டில் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளெல்லாம் விலகி நல்ல லாபத்தை பெற முடியும். மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் விலகி எதிரிகள் கூட உங்ககிட்ட நட்பாக பழகும் ஒரு சுமூகமான சூழல் உண்டாகும். அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு இருந்த சட்ட சிக்கல்களெல்லாம் விலகும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வீண் பழி சொற்களெல்லாம் விலகி உங்கள் மதிப்பை அதிகாரிகள் புரிஞ்சிக்கக்கூடிய நிலை உண்டாகும். பணியில் நிம்மதியோடு செயல்படக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருந்த சம்பள பாக்கிகளெல்லாம்
இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது, வெங்கடேச பெருமாளை தரிசிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 22/4/2023 அதிகாலை 5:01 24/4/2023 பகல் 1:13 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 27, 28 மற்றும் 29. விருச்சக ராசிக்கான இந்த வார பலன்கள். அன்புள்ள விருச்சக ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு ருணரோக ஸ்தானமான 6வது பாவகத்தில் சூரியன் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறது. நல்ல அமைப்புங்கிறதுனால உங்கள் அனைத்து தேவைகளும் தக்க சமயத்தில் பூர்த்தியாகி மன நிம்மதி உண்டாகும். சுக்கிரன் 7வது பாவகமான களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். பெண்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை பெறும் வாய்ப்பு உண்டாகும். அதிக அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகலாம். சூரிய பகவானின் சஞ்சாரத்தினால இன்பம் துன்பம் இரண்டும் இணைந்த பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். நடக்காதுன்னு நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும். எளிதாக நடக்கும்னு திட்டமிட்ட சில செயல்கள் இடையூறுகளை ஏற்படுத்தலாம். சந்திரனின் சஞ்சாரங்கள் தொழிலுக்கு சாதகம் அமையும். புதிய தொழில்களில் முனைப்பு காட்டலாம். செவ்வாய் 8வது பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால திட்டமிட்ட திருமணங்கள் தள்ளி போகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து நிம்மதி இழக்கக்கூடிய அபாயம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. புரிஞ்சு நடந்துக்கிட்டால் பிரிவினை ஏற்படாது. புதன் 6வது பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கூட்டு தொழில் அமோகமான லாபத்தை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு தடையில்லாமல் வருமானம் கிடைக்கும். சுக்கர பகவான் 7வது பாவகமான களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இனிமையாக பேசுங்க, இனிமையாக பழகுங்க, எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. சனி பகவான் 4வது பாவகமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்படும் முட்டுக்கட்டைகளை துணியோட துடை தெரிவிங்க. ராகு பகவான் 6வது பாவகமான ருணரோக ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் கையிருப்பு கூடும். கேது பகவான் 12வது பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சிலர் ஆலய தரிசனம் செய்வீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 4வது பாவகமான சுகஸ்தானத்தில் சனி பகவானும் 6வது பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவானும் 8வது பாவகமான அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் சஞ்சாரம் செய்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நலத்தில் கவனம் செலுத்துறது, வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்கள் தனித்திறமையால் போட்ட முதலீட்டை எடுத்துருவீங்க. வேலையாட்கள் செய்யக்கூடிய சில செயல்களால் தொழில் ரீதியாக வீண் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். முக்கிய விஷயங்களில் நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் நல்ல வாய்ப்புகளை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வுக்கான நேரம் குறையிறது மட்டும் இல்லாமல் மன அமைதி குறையும். சக ஊழியர்களை அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா கடினமான பணிகளை கூட எளிதில் செய்து முடிக்க முடியும். எதிரும் நிதானத்தோடு செயல்படுறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது, விநாயகர் வழிபாடு செய்கிறது, முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 24/4/2023 பகல் 1:14 26/4/2023 இரவு 2:18 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 23 மற்றும் 29. தனுசு ராசிக்கான இந்த வார பலன்கள். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு 3வது பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் 5வது பாவகமான பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இருந்த அலைச்சல் டென்ஷன் பிரச்சனைகள் இதெல்லாம் விலகி சகல விதத்திலையும் ஏற்றமான பலன்கள் காண்பீங்க. இந்த வாரத்தில் சூரிய பகவான் 5வது பாவகமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால குவாரி நடத்துறதுக்கான லைசன்ஸ் சிலர் கிடைக்கும்.
அரசாங்க ஒப்பந்தங்களை உங்கள் அணுக்கமான நடவடிக்கைகள் மூலமாக அடைவீங்க. போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகம் அமையும். சந்திரனின் சஞ்சாரங்கள் மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்தினரின் சந்தோஷத்துக்காக இரவு பகலாக உழைப்பீங்க. செவ்வாய் ஏழாம் பாவகமான கலத்தரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால துணிச்சலோடு சில முடிவுகளை எடுப்பீங்க. குடும்பத்துக்கு பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக விட்டு கொடுத்து செல்வீங்க. புதன் ஐந்தாம் பாவகமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பிள்ளைகள் படிப்பில் அக்கறை காட்டுவாங்க. பெற்றோர்களை பெருமைப்படுத்துவாங்க. குரு பகவான் ஐந்தாம் பாவகமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தள்ளிப்போன திருமணங்கள் சிக்கல்களில் இருந்து விடுபடும். சிறப்பாக நடந்தேறும். புதிய வாகனம் சிலர் வாங்குவீங்க. மனைவி பிள்ளைகளின் விருப்பமான பொருட்களை சிலர் வாங்கி தருவீங்க. சுக்கரன் ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இளம் வயது ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் மனசை புரிஞ்சுக்கிட்டு இதயத்தை இடமாற்றிப்பாங்க. வீட்டில் எதிர்ப்புகள் இருந்தாலும் கடுமையாக போராடி திருமணத்தை நடத்துவாங்க. சனி பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நில விற்பனை உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். ராகு பகவான் ஐந்தாம் பாவகமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பிள்ளைகளின் கல்விக்காக சிலர் அதிகம் செலவு செய்வீங்க. கேது பகவான் பதினோராம் பாவகமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நண்பர்கள் அனுசரணையாக நடந்துப்பாங்க. கேட்ட இடத்துல சுணக்கமாக இல்லாமல் பணம் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பணவரவுகள் தாராளமாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவகமான பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் ராகு ஏழாம் பாவகமான கலத்தரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருக்கிறது, உறவினர்கள்கிட்ட பேசும்போது சற்று பொறுமையோடு இருக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். பூர்வீக சொத்து மூலமாக பங்காளிகள்கிட்ட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி மனமகிழ்ச்சி உண்டாகும். அடுத்தவங்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் கடந்த கால மனக்கசப்புகளெல்லாம் விலகி இப்போதைக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்த நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றியும் எதிர்பார்த்த பொருளாதார உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நவீனகரமான பொருட்களை தொழிலுக்காக சிலர் வாங்குவீங்க. வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகளெல்லாம் இப்போது குறையும். வேலைக்கு போகிறவங்களுக்கு பணியில் நிம்மதியான நிலையும் விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் விலகி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது, அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செய்யறது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 26/4/2023 இரவு 12:19 29/4/2023 பகல் 12:48 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 23, 24 மற்றும் 26. மகர ராசிக்கான இந்த வார பலன்கள். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவகமான குடும்ப தனஸ்தானத்தில் சனி பகவானும் நான்காம் பாவகமான சுகஸ்தானத்தில் சூரியன் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அலைச்சல் காரணமாக மன நிம்மதி குறைவு உண்டாகலாம். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் ஐந்தாம் பாவகமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதும் செவ்வாய் ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதும் சாதகமான அமைப்புங்கிறதுனால எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைத்து உங்கள் தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். நெருங்கிய உறவினர்கள் நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் பாவகமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எடுத்த காரியங்களை எந்தவித சிரமமும் இல்லாமல் நிறைவேற்றுவீங்க. வெளிவட்டாரங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் நல்ல காரியங்களால் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை பாராட்டுவாங்க. சந்திரனின் சஞ்சாரங்களால் சிலர் புதிய முதலீடுகள் செய்வீங்க. கூட்டு தொழில் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். செவ்வாய் ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கமிஷன் வியாபாரம் சிக்கலான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஐடி ஊழியர்கள் அபரிவிதமான லாபத்தை பெறுவாங்க. போட்டி பந்தயங்கள் திருப்திகரமாக இருக்கும். புதன் நான்காம் பாவகமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் துறையில் மாற்றத்தை கொண்டு வருவீங்க.
தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க ஊழியர்கள் நல்ல பெயர் எடுப்பாங்க. குரு பகவான் நான்காம் பாவகமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களை வீழ்த்த எதிரிகள் திட்டம் போடுவாங்க. எச்சரிக்கையாக இருந்து வெற்றி பெற பாருங்க. சுக்கரன் ஐந்தாம் பாவகமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதரருக்கு திருமணம் செய்து வைப்பீங்க. இல்லற வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை பெறுவீங்க. சனி பகவான் இரண்டாம் பாவகமான குடும்ப தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்தில் பணத்தை பத்திரமாக வச்சுக்க பாருங்கள். கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்காதீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பண பரிமாற்ற விஷயங்களில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்குங்கிறதுனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டு சிக்கனத்தோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் எளிதில் முடிய வேண்டிய சுபகாரியங்கள் தாமதமாகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய நேரம் இது. கால நேரம் பார்க்காமல் உழைத்தா மட்டும்தான் போட்ட முதலீட்டு எடுக்க முடியும். வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவுகள் உண்டாகலாம். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. எதிர்பாராத வகையில் ஏற்படக்கூடிய வீண் பயணங்களால் தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வேலை பலு காரணமாக சக ஊழியர்களுடைய வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டிய நிலை உண்டாகலாம். பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலுமே உங்கள் உழைப்புக்கான சம்பளம் கிடைக்கும். அதிகாரிகள் கிட்ட பேசும்போது பொறுமையோடு பேசினா நிலைமையை சமாளிக்க முடியும். இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது. தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினங்களில் அர்ச்சனை செய்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய தேதிகள் 29/4/2023 பகல் 12:49 மணியிலிருந்து 1/5/2023 இரவு 12:20 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த காலகட்டத்தில் எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 25, 26 மற்றும் 28. கும்பராசிக்கான இந்த வார பலன்கள். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் சூரியன் ராகு, நான்காம் பாவகமான சுகஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறது சாதகமான அமைப்புங்கிறதுனால உங்கள் எதிர்பார்ப்புகளெல்லாம் பூர்த்தியாகும். எதையும் எதிர்கொண்டு அடைய வேண்டிய இலக்கு அடைவீங்க. உங்கள் ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் குரு பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் பண விஷயத்தில் மிக மிக சிக்கனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. குரு பார்வை ஏழாம் பாவகமான களத்திர ஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால திருமண வயது அடைஞ்சவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். குடும்ப விஷயங்களை வெளி நபர்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வீண் விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பழக்க வழக்கங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருந்துக்க பாருங்கள். குடும்பத்தில் குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய நிலைமை உருவாகலாம். பொறுப்போடு நடந்து சிக்கல்களில் மாட்டிக்காமல் நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்யுங்க. செவ்வாய் ஐந்தாம் பாவகமான பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பழைய வாகனங்களை சிலர் பழுது செய்வீங்க. வீட்டை புதுப்பித்து சிலர் அழகு பார்ப்பீங்க. வேலை தேடி சிலர் வெளிநாடு செல்வீங்க. புதன் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. குரு பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால போட்டி பந்தயங்கள் வெற்றிகரமாக அமையும். ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பாக நடக்கும். தொழிலில் முன்னேற்றகரமான பலன்களை பெறுவீங்க. சுக்கரன் நான்காம் பாவகமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லா வகையிலையும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். திருமண காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறும். வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பெரியோர்களின் சந்திப்பால் சிலர் விருத்தி செய்வீங்க. சனி பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறதுனால அலைச்சல் அதிகமாகும். வெளியூர் பயணங்களில் உடல் சோர்வு உண்டாகும். ராகு பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பாராத வகையில் பணவரவு உண்டாகும். கேது பகவான் ஒன்பதாம் பாவகமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால கோவில் திருப்பணிகளுக்கு சிலர் உதவிகள் செய்வீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வீடுகளை பழுது பார்க்கறதுக்காக சிலர் சுப செலவுகளை செய்வீங்க. மற்றவங்களுக்கு நம்பி பண உதவி செய்யாமல் இருக்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு நல்லது. உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு இருக்கும் சிறு சிறு உடல் பாதிப்புகள் உங்கள் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும்.
திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் கைகூடும். பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் மறைமுக நெருக்கடி இருந்தாலுமே உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால நல்ல லாபத்தை அடைய முடியும். வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது, விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது, தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 27, 28 மற்றும் 29. மீன ராசிக்கான இந்த வார பலன்கள். அன்புள்ள மீன ராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவகமான குடும்ப தனஸ்தானத்தில் சூரியன் ராகு, நான்காம் பாவகமான சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனால பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரம்ங்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட வீண் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். வயது மூத்தவர்கள் கிட்டையும் பங்காளிகள் கிட்டையும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இப்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவகமான குடும்ப தனஸ்தானத்துக்கு குரு பகவான் மாறுதலாக இருக்கும் காரணத்தினால உங்கள் பொருளாதார நிலை படிப்படியாக உயரும். இருந்தாலும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். பெண்கள் மூலமாக ஒரு சில உதவிகள் கிடைத்து அது மூலமாக நீண்ட நாள் பிரச்சனைகளை சிலர் தீர்ப்பீங்க. சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் இரண்டாம் பாவகமான குடும்ப தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால முகம் தெரியாத பெண்கள்கிட்ட எச்சரிக்கையாக பழக பாருங்கள். கடன் கொடுக்கும்போது எழுதி வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்க பேச்சை கேட்டு குடும்பத்தில் குழப்பம் செய்யாதீங்க. சந்திரனின் சஞ்சாரங்கள் சில யோகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து லாபம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும். செவ்வாய் நான்காம் பாவகமான சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்ப்புகளை மீறி நினைத்ததை சாதிப்பீங்க. அரசு ஊழியர்கள் அக்கறையோடு வேலை செய்ய பாருங்கள். சிலருக்கு வேலை மாறுதல், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். புதன் இரண்டாம் பாவகமான குடும்ப தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வேலை தேடுறவங்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். புதிய ஆர்டர்களை பெறுவதில் வெற்றி பெறுவீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களில் சிலர் கையெழுத்து போடுவீங்க. குரு பகவான் இரண்டாம் பாவகமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகாமல் ஊழியர்கள் பணி செய்ய பாருங்க. அதிக ஆசை ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். சுக்கிரன் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால பிரிந்து போன உறவினர்களை சேர்ப்பதில் சிலர் முனைப்பு காட்டுவீங்க. சிலர் திருமண ஏற்பாடு செய்வீங்க. மனைவியின் செயல்களால் பெற்றோர்களின் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய சூழல் உண்டாகலாம். சனி பகவான் பனிரெண்டாம் பாவகமான விரயமோட்ச ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் சிறப்பாக நடக்கும். கட்டுமான தொழிலில் அதிக கவனம் செலுத்துவீங்க. மணல் செங்கல் விற்பனை நல்ல லாபத்தை கொடுக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தரும் சுபகாரியங்கள் வீட்டில் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகளெல்லாம் விலகும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக மகிழ்ச்சி தரும் இனிய செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கடந்த கால சோதனைகளெல்லாம் மறைந்து பலமான பலன்கள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் மேலே வீண் பழி சொற்களை சொல்லக்கூடிய நேரம்ங்கிறதுனால பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்கிறது, முக்கியமான விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. வெளியூர் பயணங்களை தள்ளி வைக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த வாரம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது. துர்கையம்மனுக்கு ராகு கால நேரத்தில் எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான பலன்களை பெற்று கொடுக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 23, 24 மற்றும் 29.